ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்வா ரெசிபி தான். சில டைம் வாழைப்பழம்லாம் ரொம்ப மீதி ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான அல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு மூணு வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேங்க. கணிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மூணு வாழைப்பழம், எந்த வாழைப்பழம்னாலும் ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நமக்கு கோதுமை மாவு வேணுங்க. ஸோ இந்த கப்பில் முக்கால் கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பாதாம், பிஸ்தா, முந்திரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் டேஸ்ட் அண்ட் க்ரன்ச்சினஸ்க்காக. ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம வந்து முக்கால் கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு கப் நாட்டு சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கம்பி பதமும் தேவையில்லை, ஜஸ்ட் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி கரைச்சி எடுத்தோன்னா போதும். அடுத்ததாக வாழைப்பழம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை மட்டும் ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நாட்டு சர்க்கரை கரையட்டும். இன்னொரு இதில் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலைங்க, இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணி செய்கிறேன். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 5 டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் தேவைப்படும். பேட்சஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அல்வாக்கு நெய் கண்டிப்பாக நிறைய தேவைப்படும். இப்போ இது கரைஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஜாகரி வந்து கரைஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா நட்ஸை, அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான்ஸ்டிக்காக இருந்தால் கூட தெரியாது, இதில் கொஞ்சம் அடிப்பிடிக்கும். ஸோ இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போயிடும். ஸோ ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பழம் பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெண்டையும் கோதுமை மாவு வாழைப்பழம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து இப்போது அடுத்த பேட்ச், செகண்ட் பேட்ச் ஆஃப் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அல்வா நிலை கண்டிப்பாக நெய் தேவைப்படும் இல்லையா. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நம்ம வெனிலா எசன்ஸ் கூட 4-5 ட்ராப்ஸ் விடலாம். சிலருக்கு வந்து வாழைப்பழம் ஸ்மெல் பிடிக்காது இல்லையா, ஏலக்காய் நெய் பட்டுறப்போ தேவையில்லை, பட் தேவைன்னா வெனிலா எசன்ஸ் கூட 4-5 ட்ராப் விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் ஊற்றிக்கலாங்க. இந்த தூசெல்லாம் எடுத்தாச்சு. இது நல்லா ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண பண்ண சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டைமும் கம்மி, இன்க்ரீடியன்ஸும் கம்மி. அங்கே மிக்ஸ் பண்ண நல்லா சூப்பராக ஷைனிங்காக வர ஆரம்பிக்கும். இப்போது 3வது டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகி நான் இதில் ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கிறப்போ இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தா கையிலையும் ஒட்டலை, நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவுமே ஸ்டிக் ஆகலை இல்லையா பாத்திரத்தில், அந்த டைமில் எடுத்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரேயில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ பவுலோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பூனுக்கு இல்லை பவுலோ ஏதோ பின்னாடி நெய் தடவிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஷைனிங்காக ஒட்டாமல் அல்வா ரெடி ஆகிடும். நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேவைன்னா பீசஸாக போட்டுக்கலாம், ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம், தேவையில்லை. ஸோ நம்மளோட பனானா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.